Hello friends, welcome to Katrunal. இன்னைக்கு நம்ம மேங்கோ ஜெல்லி செய்ய போறோம். அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அதுக்கு அகர் அகர் கடல் பாசி எடுத்துர்க்கேன். இத பீஸ் பீஸா கட் பண்ணிக்கங்க. ரொம்ப நீளமா இருக்கும். பாதி அளவு மட்டும் எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கங்க. அகர் அகர் ஃபுல்லா மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அப்படியே தனியா எடுத்து வச்சிருங்க. பழுத்த மாம்பழத்தை கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்ச மாம்பழத்தை அதிகமான பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கா இருக்கு. இது கூட தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இதை அடுப்புல வச்சு நல்லா சுண்டுற அளவுக்கு காய்ச்சிட்டே இருக்கணும். மாம்பழத்துல இருக்க தண்ணி நல்லா பாதி அளவுக்கு சுண்டுட்டும் அடிக்கடி கலரி விட்டுட்டே இருங்க. அதே மாதிரி கொதிக்கும் போது மேலே விழுந்துடும். அடுப்பை மீடியமா வச்சுட்டு கிளறி விடுங்க. பாதி அளவு சுண்டுனதும் நம்ம ஊற வச்சிருந்த அகர அகரை ஃபுல்லா இது கூட சேர்த்துக்குங்க. மாம்பழத்துல சேர்த்து கிளறி விடுங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே தான் இருக்கும். பேப்பர் மாதிரி 5 to 10 நிமிஷம் கிளறிட்டே இருந்தோம்னா ஃபுல்லா கரைஞ்சிரும். அகர் அகர் கரைஞ்சதும் இந்த மாம்பழ கூழ் வந்து கொஞ்சம் திக்காகும். கரண்டியில் இப்படி எடுத்து ஊற்றுனீங்கனாவே தெரியும் நல்லா திக்காக இருக்கும். அடர்த்தியாக இந்த அளவுக்கு கரண்டியில் ஒட்டுற அளவுக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இருக்கும் போதே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மோடில் வேணுமோ அந்த மோடில் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்படியே செட் ஆகிடும். 2 மணி நேரத்துக்கு ஃபுல்லாக ஆற விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக செட் ஆகிடும். இப்போ பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி பிளேட்டில் ஊற்றிருக்குதோ நல்லா செட் ஆகிருக்கு. இப்படி தொட்டிங்கன்னா நம்ம கையிலெல்லாம் எதுவும் ஒட்டாமல் இருக்கும். இதை நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்க கத்தி. மாம்பழத்தோட கலரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கடையில் கிடைக்கிற ஜெல்லியை விட இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட் ஜெல்லி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லாயிருக்கும். இருக்குது பாருங்க, பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இதை நீங்கள் சின்ன சின்ன குச்சியில் குத்தி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மேங்கோ ஜெல்லியை நீங்கள் சர்க்கரையில் லைட்டாக பரட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொடுத்தீங்கன்னா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேங்கோ பிடிக்கின்றவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்ருனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.